நாம் 2021 சட்டமன்ற தேர்தலை தமிழகத்தில் சந்திக்க இருக்கிறோம். இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை முதலில் பார்க்கிறோம். யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க கூடாது, வாக்களிக்க கூடாது என்றால் எதற்காக வாக்களிக்க கூடாது, வாக்களிக்க வேண்டும் என்றால் யாருக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும், இது தெரியுமா இல்லையா? இந்த அடிப்படையை இந்த ஆலோசனை கூட்டத்திலே ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக என்ற அராஜக கட்சிக்கு, திமுக என்ற கட்ட பஞ்சாயத்து கட்சிக்கு, திமுக என்ற அடித்தவர்களின் நிலத்தை அபகரிக்கக்கூடிய கட்சிக்கு, திமுக என்ற மத துரோக துவேச கருத்துக்களை பரப்பக்கூடிய கட்சிக்கு, திமுக என்ற குடும்பத்தை மட்டுமே கவனித்துக் கொண்டு இந்த நாட்டை சீரழிக்கக்கூடிய கட்சிக்கு, திமுக என்ற அரசியல் அராஜகத்திற்கு பெயர் போய் கள்ள ஓட்டுக்கு பெயர் போன கட்சியை புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முதன்மையான கருத்து. எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஒவ்வொரு தவறு செய்வார்கள். ஆனா எல்லா தவறையும் முத்தகை எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு கட்சி இருக்கிறதற்கு நீங்க பாருங்க, ஒரு திரைப்படத்துறையை சொன்னால் போகும், அந்த திரைப்படத்துறை திமுகவுடைய ஆட்சி வந்துவிட்டால் சன் பிக்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தான் எல்லா படங்களையும் வெளியிடக்கூடிய உரிமையை விரட்டி அந்த திரைப்படத்தை யார் தயாரித்தார்களோ அவர்களை அடித்து அற்ப விலைக்கு வாங்கி கோடான கோடி சந்திப்பார்கள். இப்படி சம்பாதிக்கக்கூடிய இவர்களை யாராவது நம்பி கேட்க முடியுமா? காவல் நிலையத்தில் போய் நீங்க புகார் அளிக்க முடியுமா? அளிக்க முடியாது. ஒரு காவல் ஆய்வாளர் காவல் நிலையத்தில் இருந்தா ஒரு சாதாரண வாரண்ட் கவுன்சிலர் போய் ஆய்வாளர் நடத்துவார். ஒரு சாதாரண அந்த பகுதியில் உள்ள திமுக கரை வெட்டி கேட்டுக் கொண்டிருந்தவர் போய் ஆய்வாளர் திரட்டுவார். இதுதான் காவல்துறை திமுக ஆட்சியில சந்தித்த அவர்களை. ஆனா அண்ணா முன்னேற்ற ஆட்சி வந்த பிறகு என்ன நடந்துச்சு? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள், யாராவது கரை வெட்டி கேட்டுக்கிட்டேன் அதிமுகக்காரன் கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு காவல் நிலையத்திற்கு வந்தால் முதலில் அவர்களை தயவுதாட்சணியம் இல்லாமல் கைது செய்யுங்கள் என்று சொன்ன ஒரு வீரப் பற்றிதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவர்களுடைய ஆட்சியின் நீச்சிதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அதை மறந்துவிடக் கூடாது. அப்போ சினிமா துறையில் தான் கொடையடிக்கக்கூடிய கூட்டமாக திமுக. அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கு விவசாயத்தை பற்றி பேசுகிறாரா இல்லையா? இந்த விவசாயத்தை பற்றி பேசக்கூடிய திரு ஸ்டாலினாக இருக்கட்டும், அல்லது அவர் யாரை தூக்கி பிடிக்கிறார் அந்த காங்கிரஸாக இருக்கட்டும், அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் விவசாயிகள் தற்கொலை செய்து இறந்தார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் விவசாயிகள் உடலில்லாமல் எரிக்கடி சாப்பிட்டார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் விவசாய நிலங்கள் எல்லாம் பிளாட் போடப்பட்டு அதை கட்டிடங்களாக மாற்றப்பட்டது. விவசாயம் செய்யக்கூடிய கேள்விக்குரியார்கள் சாதாரண 5000 பெருமளவுடைய நன்மல்ல இருக்கும். அந்த விவசாயிகளை அழிச்சு அங்கே நாளை கல்ல ஊட்டி ரியல் எஸ்டேட் பிசினஸ் சொல்லி புரோக்கர்களை வச்சு 5000 ரூபாய் 50000 ரூபாய் ஆக்கி அடிப்படையோட 7 ரூபாயையும் கூட இடவாங்க முடியாத ஒரு நிலை வந்துச்சா இல்லையா? அப்படிப்பட்ட திமுக அமைச்சர்களாக இருந்த தமிழகத்தின் புரிநில மன்னர்களை கொண்டு கொள்ளையடித்தவர்களை எல்லாம் கைது செய்து முற்றி சுற்றி தட்ட வேண்டும் என்று சொன்ன ஒரு சிங்கம் பெற்றார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அந்த ஆட்சியுடைய நீச்சி தான் இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயத்தை நாம் மறந்து கொள்ள முடியாது, திமுகவுடைய ஆட்சியில தான் ரவுடிசம் எங்க பார்த்தாலும் ரவுடி அடிதடி கட்டப்பஞ்சாயத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியாது. காவல்துறை யாராவது எம்எல்ஏ போறதுன்னா உடனே அமைச்சர் பேசுவார், அமைச்சர் உடனே பேசுவார் இதை தேசத்தை இருக்கணுமா வேண்டாமா, தண்ணியில் காட்டுக்கு போனதுமா வேண்டாமா. காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருந்த
Tanrı tümünden hangisi nerede bulunur? Kavga duyar nerede gelir kopya? Apre parto muhtemelen nerede? Sattı bulunur. Siir bulunur tümü açıyaga. Karınayı avuruyor açıyordur. Adı açıyor bir sahne olur kurdu olur bir sunar. Apre parto bir sahne avuruyor. Karınayı avuruyor tümü kavmi. Bu olur olur bir tezleri direkt bir tezleri. Na bunu bir tezleri bu sarıya bulur.